தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து இன்று காலை தண்ணீரை திறந்து வைத்தார். திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் முதலமைச்சர் மலர்களை தூவினார். முதலில் வினாடிக்கு 3000 கன அடியாக திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வரும் மாதங்களில் தேவைக்கேற்ப கூடுதலாக திறக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிவேந்தன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தண்ணீர் திறப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக அளவில் நெல் சாகுபடி செய்து அமோக மகசூல் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 521,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவித்தார். இன்று திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை சென்று சேர வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என அவர் கூறினார். சாகுபடி பரப்பளவை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், இந்த ஆண்டு உணவு உற்பத்தியில் தமிழகம் சாதனை படைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பரப்பு அதிகமாகி வருகிறது என்று சொன்னால் அதனை ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய குறிக்கோள். திறந்துவிடப்படும் தண்ணீர் கடமடை வரைக்கும் சென்று சேர்ந்தாக வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். அதனால தான் நேற்றைய தினம் காவேரி டெல்டா மாவட்டங்களில் தூர் வரக்கூடிய பணிகள் நாங்கள் போய் நேரடியாகவே பார்த்தோம். தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் கொரோனா தொற்று பரவல் தற்போது ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துள்ளதாகவும், தொற்று பரவலை மேலும் கட்டுப்படுத்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படுவது குறித்து விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாநிலமாக மாற்ற அரசுக்கு தொண்டு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், தொழிற்சங்க உரிமையாளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில், அனைத்து வகையான தொழில்களிலிருந்தும் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்கப்படும் குழந்தைகளை முறையான பள்ளிகளில் சேர்த்து அவர்களுக்கு அரசின் மூலமாக சீருடைகள், பாடப்புத்தகங்கள், சத்தான உணவு, கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசால் தற்பொழுது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமின்றி 18 வயது நிறைவடையாத வளர் இளம் பருவத்தினரையும் அபாயகரமான தொழில்களில் அமர்த்தப்படுவதை முற்றிலுமாக தடை செய்து வெளியிட்ட சட்டத்திருத்தத்தை தமிழக அரசும் தீவிரமாக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.